And a very bandy. What I look at JJ and Warden Drake, Kala Petil Castle and Drake, then what I am? Yepa, would well look for the Dadiria Pangolo. I did Kadini, a mamma, and everything. I have a particular cat. Are you a governor? Who is the Yavana? I said, yeah. I will like Asa Kala or Borana, where I live Borana. Ilia, if I don't know, I'll tell you again. Yeah. Apo, one of the Jolamuria, eh? Ama, one Tambianga. Now, only the theatre of a Saturday. Theatre of a Kavan will have put in now, where I are a children there. Ada, Udu Padavanda, Upon a name, Munala, and the Ukandri, eh? Yangada, eh? Yangapata, go to bed. What a word, eh? Ah, Adela Vera. Super! Super!
ஆமா வாஸ் அலர அடிக்குமே அடிக்கடி 1000 ரூபாய் வேலை இருக்கு இருக்கு கட்டி கொடுங்க ஐயோ அதாங்க முடியாது என்னங்க தகராறு பண்றீங்க என்னங்க நீங்க தான் சண்டை கூப்பிடுறீங்க சண்டை ஃபைட் எனக்கு ஃபைட் பண்ண போறேன் நம்ம திரும்பவே பாருங்க தூள் பண்ண போற தூள் வியாபாரம் அமோகமா நடக்க போகுது அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பய துறக்காத ஏதாவது தடங்கள் வரும் நினைக்கிறியா காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன் மத்திய அரசுலயும் கிடையாது மாநிலத்திலயும் கிடையாது பேசாது இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும் ஒரு விசேஷம் ஒரு 1000 லட்டு தேவைப்படுது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அட்வான்ஸ் வச்சுங்க அருமையான சந்தர்ப்பம் ஒரு 1000 லட்டு போடு 1000 லட்டா இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா யோ லட்ட போடிய புடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம் வாங்க ஒரு 1000 ரூபாய் இருக்கு நாங்க எடுத்ததெல்லாம் கனெக்ட் பண்ணி ரவுண்டா ஒரு 1000 கொண்டு நிறுத்திருங்க நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டிதானே இந்த வேலை நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும் நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபாய் பணம் வரணும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன் போயிட்டு வாடா தம்பிய நம்பலாங்களா
சொந்த தம்பிங்க தங்க கம்பி கண்டா பார்சல் எடுத்துக்கோ இத பின்னாடி வா நான் சைக்கிள்ல இருக்கறேன் வா வா சுருக்கா வா ஒரு முக்கியமான வரையா போயிட்டு இருக்கேன் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீங்க தம்பிட்ட கொடுத்துருக்கலாம் அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க எண்ணி வாங்கிக்கோ கூச்சப்படாத சொல்றது புரியுதா ஒன்னு ரெண்டு குறைஞ்சுன்னா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன் எண்ணி வாங்கிக்கோ வரட்டுமா தம்பி வாங்க தம்பி பரவாயில்லங்க அட வாப்பா வந்து உட்கார உட்காருங்க தம்பி உட்காரு தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க அதுக்காக நான் என்ன 1000 இருந்தா குறைச்சிட போறேன் மாஸ்டர் தம்பி 1000 எப்படி எடுத்துட்டு போவ தம்பி வேணும்னா என் ஹோட்டல் பையன் அனுப்பி வைக்கட்டுமா வேணாங்க நான் ஜோப்ல ஜேத்துன்னு போயிடறேன் கிண்டலா லட்டு ரெடி எண்ணிக்கோ என்னங்க லட்டு ஆமா பா லட்டு 1000 எனக்கு துட்டு 1000 யோ துட்டுக்கு தானே லட்டு துட்டுக்கு தான் லட்டா அப்ப லட்டு வந்து துட்டு ஆகிறேன் அப்ப லட்டுக்கு துட்டு துட்டுக்கு தான் லட்டு டேய் துட்டுக்கு லட்டா லட்டுக்கு துட்டா ஐயோ அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கி சொன்னாருங்க அவன் தான் உங்கட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்டை வாங்கி சொன்னான் அப்ப நான் ஏமாத்திட்டேனா அப்ப நான் ஏமாத்துறேனா அப்ப நான் ஏமாத்திட்டேனா அப்ப நான் ஏமாத்துறேனா ஷூ முதலாளி இதுல என்ன தொழில் ரகசியம்னா மொத்தத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவன் ஏமாத்திட்டான் என்னதான் தேடுறீங்க பாருங்க சொல்றது கேளுங்க இப்படி பேசாம போறதுனால உண்மையை மறைக்க முடியாது நான் உண்மை சொல்றேன் நான் உன்னதான் தேடி வந்தேன் அடிக்கடி உன்னை தேடி வர்றதுனால என்னை பைத்தியக்காரன் டீட்டியா இந்த பாரு உன்னை விட்டு இந்த ஊர்ல எனக்கு வேற பொண்ணை கிடைக்காதா ஏய் நான் பேசிட்டு நீ பேசாம போறியா நீங்க என்னதான் என்ன மிரட்டி கேட்டாலும் எங்க அப்பா நாத்த சொல்ற மாப்பிளைக்கு தான் நான் கழுத்த நீட்டுவேன் தயவு செஞ்சு பின்னாடி சுத்தாதீங்க ஏன்னா நான் ஒருத்தர் வீட்டுக்கு வாழ போற பொண்ணு இந்த பாரு இதுக்கு மேல உன்னை வற்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது கூட உன்னை கெடுத்தே கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நான் கெட்டவ கிடையாது எதுக்கு நாளை காலையில கடைசியா ஒருத்தர் ஆத்திரமா வருவேன் நல்லது கெட்டதோ நீ முடிவு பண்ணிக்க ஏங்க அமர்தான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னேன்னு வாங்கிட்டு வந்தீங்களா உனக்கு என்ன இப்ப முடியாம போச்சுங்கிற காலு கையெல்லாம் ஒரே குடைச்சலுங்க கை கால் குடையுதுங்கிற மறுபடியும் பச்சை நெல்ல கையை வச்சுக்கிட்டு இருக்கிற உன் மகன் எங்க அவளை கூட்டு போட சொல்றது அவ காலு கைக்கெல்லாம் மருதாணி போட்டுட்டு இருக்கா ஏன் வேலையெல்லாம் முடிச்சு படுக்க போறதுக்கு மேல போடக்கூடாதோ 4 நட தண்ணிக்கு போயிட்டு வந்தா இடுப்பே உடஞ்சிருது அதுவும் இல்லாம நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போறவ அவளையே கத்துக்கு பெஞ்சா எப்படிங்க அவளுக்கு போன வாரமே நேரம் அமைஞ்சிருதுன்னு நினைச்சேன் அது என்னடானா இழுத்துக்கிட்டே போகுது எங்க அந்த தம்பி யாரு என்னன்னு விசாரிச்சீங்களா யாரவ அன்னைக்கு மாத்தி பார்த்துட்டு போனா எனக்கு என்னவோ அந்த பையனை பார்த்த உடனே நம்ம பொண்ணுக்கு அந்த பையன் தான் பொருத்தமான மாப்பிள்ளைன்னு தோணுது எனக்கு மட்டும் நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணுங்கிற ஆசையே கிடையாதா அன்னைக்கு என்னமோ தெரியாம இடம் மாறி வந்துட்டா எல்லாத்துக்கும் புடிச்சு போச்சு இதையே தாக்கா வச்சுக்கிட்டு அவங்கிட்ட போய் என் பொண்ணை கட்டிக்கோனா அது நல்லா இருக்குமா பொண்ண பெத்தவங்க சாக்கு போக்கெல்லாம் பார்க்க முடியுமா சரி சரி தூபம் போடாத நாளைக்கு போய் பாக்குறேன் நம்ம மாதிரியே அவனுக்கு ஆசை இருந்துச்சுன்னு வையே அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம் காலையில வெள்ள நேந்திருக்கணும் விளக்க அணைச்சிடுறமா Thank you.
சீதா இந்தமா இந்த புடவை கொஞ்சம் பிடி தைக்கணும் வெச்சிரு மாத்துக்கு போய் வந்து தைக்கறா நீ ஆத்துக்கு போனா அரை நாள் ஆகும் வந்து பிடிச்சிட்டு போ சொல்றல்ல ஒழுங்கா புடிமா ஒழுங்கா தானே பிடிக்கிறேன் என்னங்க கூப்பிட்டீங்களா நேத்து நான் உங்களை பார்க்க வந்தேன் ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க எதுக்கு இல்ல அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் ராத்திரி பூரா மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்தேன் நீங்க சொல்றதா சரியா படுது நீங்க மல்லாக்கப்படுத்தி யோசிக்கிறீங்களோ கூப்பிடப்படுத்தி யோசிக்கிறீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்னை பத்தி யோசிக்க ஒரு பொண்ணு வேணும் அந்த பொண்ணு நல்லாவே யோசிக்குது நான் வரட்டுமா கீதா ஏய் டச் ஸ்டோன் கையிடு பத்து பேர் எதிர்க்கவே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னவன் பழகினதுக்கு அப்புறமா பிடிக்கலன்னு சொல்ல போறேன் இதை நான் ஃபைட் பண்ண அன்னைக்கே சொல்லிருக்கணும் என்ன அடி யாருக்குங்க எனக்கு தான் போங்க போங்க அந்த சிரிக்கிதான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்து போறாளு பாத்துறேன் சிரிக்கி இருக்கணும் சுருக்கு சுருக்குன பேசாதே அவளுக்கு ரொம்ப ஈரமான நெஞ்சே இல்லாதவாவ அவளுக்கு நீங்க வக்காலத்தா ஏண்டி இந்த காலத்து ஆம்பளைங்க மனசுல காலியவா இருக்கும் முன்ன பின்ன யாராவது குடியிருந்தாங்களான்னு விசாரிக்கிறதுல கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவீங்களே யாரு நீங்க எங்க மண்டசுல குடியிருந்தீங்களா போடி கேட்டுக்கடி என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா அவர் என்ன டீ போட்டு கூப்பிடுவாரு எங்க இன்னொரு நாலு தடவை டீ போட்டு கூப்பிடுங்க அப்பதான் இவ்வளவு எப்படி ரோஹி என்னடா இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எனக்கு எவ்வளவு வசதியா இருக்கான் நீ போறது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு கேக்குடா நாளைக்கு நீ எல்லாருக்கு பதில் சொல்லுவ பத்து மணி கரண்ட் போயிரும் உனக்கு தெரியல ஏன் கத்துற என்ன சித்துப்பா அறகுறையா நிக்கிற என்னைக்கு நான் முழுசா நின்ன எதுல தலைய விட்டாலும் அறகுறையா தான் நிக்குது ஹோட்டல்ல வியாபாரம் எப்படி எங்க காலையில கடையை திறக்கும் போதே எப்ப மூட போறேன்னு கேக்குறா நீ உஷாரா இருந்தா தானே வியாபாரம் ஒழுங்கா நடக்கும் ஏமாத்திரம் நினைக்கிறவன் தான் கடைக்கு வர்றான் மத்தவெல்லாம் பாட்டு போட்ட உடனே சினிமா கோட்டைக்கு ஓடிடுறானே ஏன் சித்துப்பா உன் ஹோட்டல்லே சினிமா தேட்டர் ஆரம்பிச்சுட்ட என்ன சொல்ற வாங்க
லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, படம் சரியா தெரியல. உங்கள் சேவையே எங்கள் சேவை. டேய் லைட் ஆஃப் பண்ணுடா. ஏய், இது எப்ப முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடியும். ஆமா, உங்க தியேட்டர்ல என்ன படம் போட்டுருக்கீங்க? 16 வயதிலே கிழக்கே போக முடியல. எப்ப வரும்? தண்டவாளம் போட்டா வரும். கிண்டலா? ஆமா, டிக்கெட் எல்லாம் யார் கொடுப்பாங்க? நானே, என் தம்பியும். ஓஹோ, நீங்க பொம்பளைங்களுக்கு டிக்கெட் கொடுப்பீங்க, உங்க தம்பி ஆம்பளைங்களுக்கு கொடுப்பாரு, அப்படித்தானே? ஆம்பளைக்கு நான் தான், பொம்பளைக்கு நான் தான். கொடுக்கறதுனா கிழிக்கிறது என் தம்பி. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் ஏதோ மாமனார் தியேட்டர் ஆச்சேன் அக்கறையா விசாரிச்சா கோச்சுக்கிறீங்களே. அம்மா தாயே, உன் பிரார்த்தனை இதோட முடிஞ்சதா? இன்னும் மிச்சம் மீதி இருக்கா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். எவ்வளவு? 108ங்களா? ஆமாங்க, அதுவும் உங்க தலைவலியே உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். நீங்க 108 வேண்டிக்கீங்க, 1008 வேண்டிக்கீங்க, வேண்டுதல்ல தப்பே இல்ல. ஆனா ஏன் செலவுல வேண்டிட்டீங்களே? அங்கதான் என் நெஞ்சத்தையே கிழிட்டீங்க. ஐயோ, இது சாமி விஷயம். ஆண்டிய குத்தம் சொன்னாலும் ஆண்டவனை குத்தம் சொல்லக்கூடாது. நீ 108 1008 வேண்டிக்கிட்டா நாலு ஆண்டியாவேன். நீங்க சுத்திட்டு வாங்க, நான் கீழே இருக்கேன். பாண்டியா, நீ வசமா மாட்டிட்டா. டேய் தம்பி, தேங்காய் என்ன விலை? ரகவாரியா சைஸ் வாரியா இருக்கு, உங்களுக்கு என்ன விலையில வேணும்னாச்சு? அதான் அங்க பெருமாள் பே பேனு இருக்காரு, உனக்கெனமோ ஓகோன்னு வியாபாரம் இருக்கிற மாதிரி கிராய்க்கில பண்ணிக்கிற. நீங்க மேடத்தை பார்த்தா அப்படி தாங்க, நீங்க ஒருத்தரே வாங்குற மாதிரில பேசுறீங்க. ஆமாண்ணே, நமக்கு 108 தேங்காய் வேணும். என்ன விலை? முதல்ல ஒன்று வாங்க பார்ப்போம். ஏ, மீதியெல்லாம் விலைக்கு தரது இல்லையா? உங்களை பார்த்தா பாய் தாங்க வாங்குற மாதிரி எல்லாம் தெரியுது. டேய் அடி வாங்கி சாகாத, 108 ஒட்டுமொத்தமா விலை சொல்லு. 200 உங்களால தர முடியுமா? என்ன ரொம்ப கேவலமா பேசுறடா. என்னடா என்ன, நோட் இல்ல தேங்காவ? வாங்க வந்து சீக்கிரமா போடி பண்ணுங்க. இது என்னங்க, இது புது வியாபாரம்? நீ ஒண்ணு, இங்க பரம்பரை தொழிலே தான். என்னங்க சொல்றீங்க? தேவி 108 தேங்காய் உடையன வேண்டிக்கிட்டீங்களே, உங்க பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டிதான். ஏது காசு? எங்க அப்ப புது படம் போட சொல்லி பணம் கொடுத்தாப்ல. அப்ப படமே போட போறது இல்லையா? புத்தம் புது காப்பி, ஒரு அருமையான பழைய படமா போட வேண்டியதான். 3 மாசத்துலயே வா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. ஐயோ, எனக்கு நான் அப்புறம் வரேன். அடுத்த முகூர்த்தம் எப்போ? ஓ, நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? ஏங்க, மாப்பிளைக்கு பொண்ண ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சான், முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு போறன்னு கேட்டார். ரேடியோ மெக்கானிக் பாருங்க. பாத்தியார, தப்பா நினைச்சுக்காதீங்க, இதுல ஏதோ ஒரு வில்லங்க நடந்து போச்சு. என்னைக்கு நான் உங்க மகளை பார்த்தனோ அன்னைக்கே என் வீட்டு மரபுகளா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு இல்லைங்க, பையன் நேர்ல ஒரு முறை வந்து பொண்ணை பாத்துருந்தாருன்னா எனக்கு இந்த சந்தேகமே ஏற்பட்டிருக்காது.
நீங்க சொன்ன உடனே பையன்கிட்ட பணத்தை கொடுத்து பொண்ணை பார்த்துட்டு வாடான்னு சொன்னேன். அவனும் பார்த்துட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னானே. ஏண்டா உன்னை நம்பி கல்யாணத்தை வைக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கும் தலைய ஆட்டிட்டான். ஒருவேளை தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் இல்லையோ என்னமோ. நீங்க ஒண்ணு அவன் குடஞ்ச குடைச்சல்லதான நானே பச்சேறி உங்க பொண்ணை பார்க்க வந்தேன். நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளையா வந்தா ஒரு தடவை தானே பாக்கலான்னு மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறானோ என்னமோ. ஏன் மகனாச்சே வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். பையனோட போட்டோ அன்னைக்கு கொடுத்தீங்க, பையனை காட்டுறதுக்கு பொண்ணோட போட்டோ. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நம்ம வீட்டுல தேதி காட்டுற காலண்டர் இருக்கு, அதுல மகாலட்சுமி படம் போட்டிருக்கு. பொண்ணு இப்படி தாண்டா இருக்குன்னு பையன் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, போங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட முடியும் போல இருக்கு. அதுக்கு நேரம் காலம் வர வேணா என்ன இட்லி? பாண்டி வா வா வா, அட ஒரு ஆள் வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு போறாரு, புடிச்சுட்டு வா, ஓடு ஓடு. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான், நேருக்கு நேர் வச்சு கேட்ட வேண்டியதுதான். வாங்க. என்னங்களா? ஆமாங்க. என்னதானே? அட ஒண்ணுதான் இருக்காதுங்க. அட வாயா. அப்பா நீ கூப்பிட சொன்னால வந்திருக்காரு. இந்த தீவட்டியவா சே போடா வழியா. என்னையா தெருவுல போறவனு கூட்டு வந்துட்டீங்க? ஏண்டா இந்த தெருவு பக்கம் போற? வா. ஏண்டா வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு போற பெரியவரை கூட்டுவானா? இவனை போய் கூட்டு வர்றிய? பெரிய மனுஷன் பழிச்சுன்னு தெரியுங்க. அவர் என்ன எனக்கு மாமனாரா? மாமனாரே தான். என் மாமனார் இங்கே வந்தாரு. பொண்ணை பார்க்கத்தான் வந்தாரு. நீ அந்த ஊருக்கு போகவே இல்லையாவே. அன்னைக்கு நான் கேட்டதுக்கு பொண்ணை பார்த்தா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு இப்ப என்னவா? என்னவா? கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லிட்டேன். எதுக்கும் நாளை போய் பொண்ணை பாத்துரு. ஏன்னா உன் கண்ணே பொண்ணை காட்டலன்னு என் பேர்ல பழி வந்துடப்படாது பாரு. கண்ணாடியா? பாக்யராஜ், டைரக்ஷன். ஓஹோன்னு அழுவாங்களா? சிகப்பு ரோஜாக்கள் கிழக்கே போகும் ரயில். புதிய வார்ப்பே. அப்பாடா, என்னடே மூணாம் கிளாஸ் படிக்கிறல்ல, ஒழுங்கா ஒரு சினிமா பேர் சொல்ல தெரியாது. புதிய வார்ப்புகள்னு உங்க வாயில இருந்து வர வைக்கிறது காட்டியும் அந்த படத்தையே நடிச்சு காட்ட வேண்டியிருக்கு. இந்த விளையாட்டை எத்தனை நாள் விளையாடிட்டு இருக்கோம்? சும்மா ஒரு ஆக்ட் கொடுத்தா புரிஞ்சுக்க வேண்டியதானே? உங்களுக்கெல்லாம் படமும் வராது பாடமும் வராது. சரி சரி, அடுத்து யாரு? அக்கா நானு. நீயா? வா.
அதுதான் செய். ராஜபார்வை டே இங்க வா. குருட்டு நான் நடிச்சேன், அது ராஜபார்வை. இதுக்கு முன்னாடி என்னடா பண்ண? வயலின் வாசிச்சேன். ஓஹோ, நீங்க வாசிச்சது வயலினா? எங்க இன்னொரு வாட்டி வாசிங்க. ஐயோ, அப்பா வராங்க, எல்லாம் புஸ்தகத்தை எடுங்க. இந்த வீடுதான். எந்த புஸ்தகம் எடுக்க? ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுங்கடா. உட்காருங்க. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்ன பண்ணுமா நீ? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லாம டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்க. பாடம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நீயும் கலைச்சிட்ட, பாவம் பசங்களும் கலைச்சிட்டாங்க. ஆயிரம் தான் சொல்லுங்கப்பா, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருக்கிற மன நிம்மதி வேற எதுலயுமே கிடைக்கிறது இல்ல. என்ன இருந்தாலும் வாத்தியார் பொண்ணு இல்லையா நீ? அதுதான் பேசுற. மாப்பிள்ள பொண்ண பாக்காமலே புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. உங்க டீச்சருக்கு மாப்பிளைய பாக்கணும்னா சொல்லு. எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துடலாம். என்ன நான் சொல்றது? அக்கா அக்கா, நம்மள மாப்பிள்ள வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரலாமா? ஏ, நீ மட்டும் தனியா போய் பாத்துட்டு வரேங்கிறியா? இங்க வா, லைட் போட்டு தான் படம் காமிப்பேன். இஷ்டமா? ஐயா, லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா? நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. போயிட்டே நீ இத்தோட திவால் தான் அடி சேர்ப்பால. சார், எஸ், லைட் போட்டு தான் படம் காட்டுவேன். இஷ்டமா? எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும். சார், என்ன சாப்பிட போறீங்க? ஸ்வீட். ஸ்வீட்டா? மாஸ்டர் சார, ஸ்வீட்டா கவனி. புது சார், மத்தியானம் முடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முதலாளி வீடியோ பத்தி கேட்கிறாரு சார். என்னங்க வீடியோ எங்க வாங்கினீங்க? நமக்கு ஒன்று வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? சீப்பா வாங்கி கொடுத்துறேன். பேப்பரோடவா? பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்கினீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் என்ன மடையனா? பேப்பர் இல்லாம தான். அப்படின்னா கடத்தல் சரக்குதான். ஓஹோ. அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம் ஐயா. நேரம் என்ன? கையை கொஞ்சம் காட்டுங்க. ஒரு பூ பேர் சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனால தான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ஏங்கா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற வீட்டுல பாத்திரமே இல்லையா? ஏன் எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போற? டேய், மருமகளா போனா இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போனோம். இதுக்கே இப்படி சொல்றியே, ஒவ்வொரு வீட்டுல பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகும்போது கட்டு கட்ட ரூபா நோட்டு வேற எடுத்துட்டு போனோம், தெரியுமா? எதுக்கு? இப்போ நான் அவங்க வீட்டுல காலம் பூரா இருக்கணும்னா அவங்க எனக்கு சோர் போடணும்ல, அதுக்குதான். அதே எதுக்கு அவங்ககிட்ட கொடுக்கணும்? அத்தோட ஹோட்டல்ல கொடுத்தா ஒழுங்கா உட்காந்து சாப்பிடலாம்ல. உங்களுக்கு தெரியுது, இந்த காலத்து மாப்பிள்ளைங்களுக்கு தெரியலையே. டேய்,
நீங்களாவது உங்களுக்கு வர பொண்டாட்டிங்க கிட்ட இந்த மாதிரி எதையும் வாங்காதீங்க. எங்களை கட்டிய பொண்ணு வந்து அந்த மாதிரி அழகா இருந்தா பாப்போம். எழுத்தறி வித்தவன் இறைவன் ஆகும். கல்வி கழகு கசடர மொழிதல் செல்வருக்கு அழகு. பசங்களா நல்லா படிக்கிறீங்களா? ஏதோ என் மக கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறா, ஒழுங்கா படிச்சு அவ பேரை காப்பாத்துங்க. பசங்களா நீங்க ரெண்டு பேரும் போய் வெளியே வண்டியில ஃபேன் ரேடியோ எல்லாம் வந்திருக்கு, எடுத்துட்டு வாங்க போங்க. என்ன பண்ணீங்க, படிக்க வர பசங்களை போய் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன்ன மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் பொறுப்போடு நடந்துகிட்டா நம்ம நாட்டோட கல்வித்தரமே உயர்ந்துடும். யோ, இதுவும் அக்காக்குதா, இதுலயும் பேர் போடு. டேய் தம்பி, அது டேப் ரெக்கார்டரே, அதுல பேர் குத்தினா உடஞ்சு போயிடும். டேப் ரெக்கார்ட்னா? இவர நீ என்ன பேசுறியோ அது அப்படியே திருப்பி பேசும். கிளிபிள்ள மாதிரியா? அதே மாதிரி தான். எங்க பேசு. ஹலோ ஆண்டாளு. என்ன சாப்பிட்டியோ? சாப்பிட்டேன். என்ன குழம்பு? மீன் குழம்பு. எனக்கு வந்து தரக்கூடாதா? அண்ணா வா வா. இல்ல இல்லம்மா. யாரு கூட? நம்ம ஆண்டாள் கூட தான். கொடுத்து வச்ச வேண்டாம். நான் ஏன் பிறந்தே? பாண்டியா, நான் உனக்கு பெரியவன் இல்ல, ஏன்டா பாண்டியனை கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. இனிமே என்ன கூப்பிடுவே? கூப்பிட்டா என்ன பண்றது? எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு, இது தலையில தேவசம் மாட்டிக்கிச்சு, எடுக்கிறோம் எடுக்கிறோம் எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆச்சு தேக்ஷா மாட்டி? ஒரு மணி நேரம் ஆச்சுங்க. நீ எதுக்கு மாடுற? எனதுங்க இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். சொன்னேன் பேசும்போது கொஞ்சம் குளிர்ச்சியா பேசுங்க. குளிர்ச்சியாவா? அது எப்படி? நல்லா பேசி கேட்டுக்க பழகிக்கிறேன்.
கிர்னி பழம் வெள்ளரி பிஞ்சு ஐஸ் தர்பீஸ் என்ன அது குளிர்ச்சியா கேட்டீங்கல்ல அதா கிஸ்தி வரி வட்டி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா அல்லது எங்கூட பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா மானங்கெட்டவனே யாரை கேட்கிறாய் கேட்கிறாய் ரொட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது நான் தருகிறேன் குஸ்தி வாங்கிக்கோ அக்கா ஏதாவது பாட்டு பாடலாமா ம் இந்தா பாடு ஆஹா இப்ப நீ பாட போறியா இல்லையா முடியாது இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தானே செவிட்டு பையன் அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான் அதுக்கு தான் விக்க வந்தேன் அஞ்சு பத்துனா பரவாயில்லைங்க ஆயிரக்கணக்கு இல்லீங்களா அதான் மடி எப்படி ஆகுறதுன்னு யோசனை பண்றாருங்க நீ ஒண்ணு அவசரப்பட்டு மடியில் இருக்கிற ரவத்து கொடுத்துட வேண்டாம் நாலு பேரை கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு மெதுவா வந்தா போதும் என்ன அதுக்குள்ளார நான் ஒண்ணு மாட்டு வண்டி யாருக்கு வித்துற மாட்டேன் முருகேசன் சொன்னா முருகன் சொன்ன மாதிரி தம்பி தீனி கம்மியா ஒரு டீ போடுப்பா யோ மூணுக்கு முடிக்கலாம் நாளைக்கு முடிக்கலாம் இப்ப என்னடா அந்த ஆளு அஞ்சுங்கிறாரு ஆறுங்கிறாரு இதனே அனாயா ஏங்க வியாபாரம்னா அப்படிதாங்க கேட்ட வேலையை நாம கொடுத்துட போறோமா யோ இப்பதானே நீ தரங்க மாதிரியே பேசுற ஏங்க கவலை விடுங்க இந்த வண்டியை இன்னைக்கு நாம ஓட்டிட்டு போறோம் போறோமா எப்படி சொச்சத்துக்கு உன் மடியில இருந்து அவுத்து கொடுக்க பாரியா அது இல்லைங்க என்ன இல்லைங்க இல்லைங்க அங்க வரது யார் பாருங்க என்ன வண்டியா நீ இந்த பக்கம் தியேட்டர்ல புது படம் போட்டிருக்காங்க அதான் எல்லா ஊர்லயும் போஸ்டர் ஒழுங்கு ஒட்டிக்கான பாக்க வந்தேன் அம்மா நீங்க என்ன இந்த பக்கம் வண்டி மாடு வாங்கலான்னு வந்த நீ பார்த்து ஒரு மதிப்பு சொல்லு என்ன அவ்வளவு சொல்றானுங்க அவங்க யானை வேலை சொல்றாங்க அதை நாம கொடுக்க முடியுமா நீ பார்த்து சொல்லு வண்டி மட்டுமல்ல மாட்டோடவா இது என்ன கேள்வி ஊர் விட்டு ஊர் வந்து வாங்குற வண்டி மாடு சேர்த்தான் இதுக்கு என்ன 3000 ரூபாய் கொடுக்கலாம் கேட்டையா புண்ணாக்கு இந்த அலையில குள்ளாக்க பாத்தீங்க அம்மா வண்டிக்காரன் என்ன அவ்வளவு சொல்றாங்க 6000 ரூபாய் கொண்டாய பேசி குறைக்க மாட்டேன்னு ஆரம்பிக்கிறாரு என்னது 6000 ரூபாயா அடே எவனோ ஜில்லா திருட உன் தலையில கட்ட பாக்குறான் ஏன்னு நம்ம ஊர்ல வண்டியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுதா 2000 ரூபாய்க்கு ஜில் ஜில் ஒரு அருமையான வண்டி பிடிச்சு கொடுத்துருப்பேன் கேட்டீங்களா பெரியவர எங்க ஊருக்கார பையன் வந்தால தப்பிச்ச மண்டியில சம்பாரிச்சதா இந்த வண்டியில விட்டுருப்பேன் யோ வண்டியை ஓட்டிட்டு போயா என்ன வேலைக்கு வேலையே வேணாம் இனமா ஓட்டிட்டு போயா இனமா எங்களுக்கு எதுக்கு ஏய் தீ வெட்டி தடியா அவன் வண்டி ஓட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு பாரு இல்லனா மாட்டை கசாப்பு கடைக்கு ஓட்டிட்டு வண்டியை உடைச்சு வேற கடையில போட்டுற என்னங்க உசுறு போனதுக்கு அப்புறம் ஊசி போட்டு பிரயோஜனம் இல்ல சீக்கிரமா எங்க அப்பா வந்து பாருங்க உங்க அப்பாவை பாக்குறது இருக்கட்டும் எங்க அப்பா இந்த ஒரு பைத்திய தரம் வச்சிருக்காரு அதை முதல்ல சரி பண்ணணும் என்ன பண்ணாரு ஆமா நான் முதல்ல பார்க்க வேண்டிய பொண்ணு உள்ளதான இருக்கு அது ஏதோ வாத்தியர் பொண்ணு சொன்னாங்க வாத்தியர்னா விஸ்வநாத வாத்தியரா ஆமா பொண்ணு பேர் ரேவதியா ஆமா என் ஃப்ரெண்ட் தாங்க அப்ப நல்லதா போச்சு என்ன சொல்றீங்க அதான் ஒரு வள்ளி தெய்வான கங்கா கௌரி பாமா ருக்மணி அந்த மாதிரி ஒரு சீதா ரேவதினு இருக்கட்டும் என்னவா ஏய் சீதா Thank you.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகத்தில் தெரியும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா? இந்த காலத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. ஏ பசங்களா, உங்க டீச்சர் அம்மா ஆடுறதுதான் ஆடுறாங்க, ஒரு பரதநாட்டியம் குச்சிப்புடின்னு ஆட சொல்லுங்க. நான் அச்சா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. வேணாங்க, நம்ம பலத்தை முத முத காமிக்கிறதே பத்திரிகையில தான். அதை குறைச்சு போட்டோம்னா தப்பா போயிடும். நல்லாவே போட்டுருங்க. அக்கா பாக்க மாப்பிள்ள வந்திருக்காரு. அப்படியா, நான் வர்றேன். இப்பவே உனக்கு கல்யாண கலை வந்துருச்சு. ஏ ராசாத்தி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வாங்க வாங்க மாப்பிள. அப்பா உங்களை பாட்டு வச்சு அன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு வீடு முழுக்க ஒரே கூட்டம். எல்லாருக்கும் வழியை பார்த்து 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 கண்ணு பூத்து போச்சு. ஏகப்பட்ட பலகாரம் செஞ்சு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பசங்க தான் ராப்பூரா தின்னு தீத்தாங்க. இப்ப நீங்க வந்தது கூட நல்லதா போச்சு. நான் இப்பதான் அச்சா வீசுக்கு போய் பத்திரிகை ப்ரூஃப் பார்த்துட்டு வரேன். அப்ப தம்பி, நீ ஒன்னு ஓடி போய் கொஞ்சம் இருங்க, நான் உங்க வீட்டை கொஞ்சம் தனியா பேசணும். பத்திரிகைக்கும் தனியா பேசுறதுக்கும் இல்லைங்க, பத்திரிகை பத்தி தான் பேசணும். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வாங்க. இத பாருங்க, உங்க அப்பா கிட்ட நான் நகனட்ட பத்தி பேசலையே தவிர எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் செய்வேன். ஆமா, அவ எனக்கு ஒரே பொண்ணு. நான் எனக்குன்னு என்னத்தை வச்சுக்க போறேன்? என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவளுக்கு தான் சீதனமா செய்ய போறேன். சீதனத்தை பத்தி பேச நான் வரல. இவெல்லாம் உங்க பொண்ணை பார்க்க வரத காரணமே, இதே ஊர்ல இருக்க வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன். எல்லா ஏற்பாடும் பண்ண பிறகு திடீர்னு இப்படி சொல்றீங்களே, இதை நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அது என்னமோ என் தப்பு தான். ஐயோ, தப்பு சரின்னு பேசுற நேரம் இல்ல இது தம்பி. இத்தனை நாளா யார் மாப்பிள்ளைன்னு தெரியாம இருந்த ஊர் ஜனங்களுக்கு இப்ப நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்தினா ஊர்வாய் அடக்க முடியுமா சொல்லுங்க. இப்ப நான் உங்க பொண்ணை பார்க்க வந்து அந்த முடி சொல்றேன். எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்ன தவிர உங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க எங்கிட்ட தனியா பேசினத நான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தம்பட்ட அடிச்சா சொல்ல முடியும்? இப்பவே வீட்டுக்குள்ள ஊரே கூடி போயிருக்கு. அவங்க என் பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா அவ மனசு அப்படியே கொதிச்சு போயிடுவான். என் பொண்ணை பத்தி நானே சொல்லிக்க கூடாது. உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி இருப்பாவ. என்ன நீங்க நிலைமைய புரியாம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, உங்க வீட்டு பொண்ணுக்கு முடிவு பண்ண மாப்பிள்ள திடீர்னு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த விதமான குறை இல்லைன்னா நிச்சயமா வேற ஒரு மாப்பிள்ளை கட்டி வைப்பேன்.
என்ன தெரியும் அந்த தம்பி இப்படி சொல்லுது? தேங்காய் உடைச்சு பார்த்தா தானே தெரியும் தேரக்காயா தேரணக்காயான்னு. யாரு கண்டா? நமக்கெல்லாம் தெரியாது, பையனுக்கு தெரிஞ்சு போச்சு என்னமோ. சும்மா இரு, அந்த பொண்ணு மேல பழி சொன்னோம்னா நம்ம நாக்கு அழி போயிடும். வேற ஒரு பொண்ண பாத்துட்டானா அதனால இந்த பொண்ணு பிடிக்கலையா? நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. அடிச்ச பத்திரிக்கை அடிச்சதுதான், நடக்கிற கல்யாணம் நடக்கிறது தான். அந்த பொண்ணு மாத்திரம் என் வீட்டுக்கு மருமகளா வரல. இந்த பார், உங்க அப்பன நீ உசுரோட பார்க்க முடியாது. உனக்கு வாங்கி அந்த ரொட்டி எல்லாம் இவங்கதான் காலி பண்றாங்க பாரு.
வீடா? உனக்கு உடம்பு சரியாகிற முட்டும் நாங்கெல்லாம் இங்கேயே தான் இருப்போம். டாக்டர் நீ வேற, எங்களுக்கு பயந்துதான் டாக்டரே இங்க வராம இருக்காரு. தலை வலிக்குதா? வேணும்னா சொல்லு, டாக்டர் கூப்பிட்டு ஒரு ஊசி போட சொல்றேன். அர்ஷம்மா, நாலு நாளைக்கு முந்தே ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து தலையில அடிபட்டு இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கு. வயசு 16 இருக்கும். அது எந்த ரூம்ல இருக்கு? அப்படி சொன்னா எப்படிங்க? அவங்க பேர் என்ன? ரேவதி. இந்த ரூம் தான்? இந்த ரூமா? ராஜாத்தி, உடம்பு சதிக்கம் தானாப்பா? வர்மா, எங்க வீட்லயும் ஏகப்பட்ட சாமி இருக்கு. என்னைக்காவது ஒரு சாமியாவது பேசியிருக்கான். அதுக்காக அதுகளையெல்லாம் தூக்கி வெளியே வா எரிஞ்சிட்டேன். நாளைக்கு நீயே எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு. உன்னையும் ஒரு புது சாமியா ஏத்துக்கறேன். கண்ணை தொடச்சுக்கம்மா, தொடச்சுக்க. என்ன மரத்துல தேள் படுத்தான், பன மரத்துல நெறி நட்டுத்தான். மண்டை அடிவட்டா தொண்டையா போச்சு. கேப்பாயில நெய் வடினா கேப்பா இருக்க இங்க வச்சு குச்சி. நீ விழுந்து பாரு, மூச்சு போகுதா பேச்சு போகுதான்னு தெரியும். சைலண்ட். இது என்ன ஹாஸ்பிடல் இல்ல சொந்த கடையா? எல்லாரும் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க வந்துடுவீங்க. இப்ப எப்படி இருக்குமா? போயிட்டு வரட்டுமா? உடம்பு பாத்துக்கம்மா. அப்பா வந்தா நாங்க வந்து போனதா சொல்லு. மன்னிச்சுக்கம்மா. அம்மா, நாங்க போயிட்டு வர்றோம்மா. என்ன வந்துச்சு? ஒண்ணுக்கு பேசத்தானே போச்சு. நாலு நாளைக்கு காட மாதிரியா பேசுனா தன்னால புரியுது. கிழவி, வெந்த புண்ணுல வெந்நீர் ஊத்துற மாதிரி கிண்டிட்டு கிண்டிட்டு இருந்தே குளாராயிருவேன். பேராண்டி பேராண்டி பொண்ணு மனம் பாராண்டி வண்டி கட்டி போராண்டி ரெண்டும் கட்டு ஆண்டி. ஏன் அந்த பாட்டை பாடி அவன் உயிரை வாங்குற? இப்படித்தான் உன் பாட்டை கேட்டு எங்க அப்பா காசி போன திரும்பியே வரல. அல்ல, பாட்டு பாடின பாட்டு அது போட்டு சின்னதை சாப்பிட வந்தானா இல்லையா? வரல. இப்படியே நீ பாடிக்கிட்டே இரு, வருவான். நீ கேட்ட காசுல நான் கொடுத்துணுமா? எல்லா காசையும் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டா அப்புறம் என் கல்யாணத்துக்கு தான் படுது. போ. பாட்டி, அப்பா எங்க? போகுதுக்குள்ள. நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஜவுளி எடுத்தாச்சு. இந்த தட்டானா ஒரே குழப்பறான். கால் குண்டு பண்ணின்றான், அரை குண்டு பண்ணின்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசாம செயின் மோந்திரன்னு உருப்பிடி உருப்பியா வாங்கிடுவோம். தாலி ரெண்டா வாங்கிட்டுமா? எல்லாம் பிற்காலத்துல உதவும் என்னதான் இப்ப தெரியாது. நாளுக்கு நாள் தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்குது. முறைச்சிருவீங்களே. பந்தல்காரங்க கேட்குற கூலியை பார்த்தா பந்தலே வேலைக்கு வாங்கிக்கலாம் நம்மளுக்கு. அதனால நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஓலைகள்லாம் வெட்டி போட்டேன். உம்பளைகள்லாம் முடிஞ்சிட்டு இருக்காங்க. கூலி மட்டும்தான் நமக்கு. அப்புறம் ஒரு யோசனை, சாப்பாட்டு பந்திய நம்ம தேட்டர்லயே வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்திரக்கார ஏகப்பட்ட காசு கேட்குறான். என்ன ஒரு நாள் கலெக்ஷன் போவோம், அதெல்லாம் பார்க்க முடியுமா? கல்யாணம் இல்லை. ஏப்பா, நம்ம யோசனைலாம் எப்படி? இப்பதான் உனக்கு அறிவு ரேகை எட்டி பாக்குது. கெட்டியா புடிச்சுக்கோ. இந்த இத உள்ள விட்டு போய் வைடா. பாட்டி, நீங்க தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் சாப்பிட்றேன், அது போடு. டேய், இது உடக்கே நல்லா இருக்கடா. நல்லா இல்லையா? நான் இன்னும் சாப்பிடுவே இல்லையா? கருவாடு இருந்தா கொண்டா போ. டேய், உனக்கு குழுப்பு தலைக்கு மேல ஏறி இருக்கடா. சொல்றத சுருக்கா சொல்லு, நமக்கு இந்த பழமொழியெல்லாம் புரியாது. ஏண்டா, காதலுக்கு துணையா இருந்து இப்ப கல்யாணத்துக்கு வெளியா இருக்கடா பாவி. பாருண்ணே, காதல் கை குடிச்சுனா கை தட்டி வரவேற்கணும், இல்ல கையை கையை விட்டு போயிடணும். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இத்தனை நாள் அந்த பொண்ணோட நான் பழகிட்டு இப்ப அவளை கல்யாணம் பண்ணலாம், அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும்?
நீ கடிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே கணத்துல குச்சி ஊமையா போச்சு. அந்த பொண்ணை விட இன்னொருத்தனுக்காக காத்திருக்க. இந்த பொண்ணு ஒண்ணு பெருசா. டேய், அவ வேற ஒருத்தனுக்கா காத்துட்டு இல்ல, எனக்காக தான் காத்துட்டு இருக்கா. எங்க வீட்டில் எல்லாருமே எனக்கு எதிர்ப்பாயிட்டாங்க. இனிமேல் அவங்களை சமாதானப்படுத்துறது நடக்காத காரியம். அதனால் அவர் முடிக்கு வந்துட்டேன். நாளைக்கே நான் வீட்டு வெளியே வந்துடலாம்னு இருக்கேன். உங்க அப்பா அம்மாவை பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மந்தம் கேட்க போறேன். அதுக்கு அவங்க சம்மதிக்கலன்னா? இருக்கவே இருக்கு கோயில். அதுக்கு நான் தயாரா இல்லையே. ஏன் இந்த யோசனைய அந்த பொண்ணு ஓமையாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாவது பார்த்துருப்பேன். ஆனா இப்ப நான் திட்டவட்டமா சொல்ற ஒரே முடிவு, நீங்க தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப நீயும் மாறிட்டல. என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அது அவ செஞ்ச பவன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அது நீங்க செஞ்ச பவன் தான். முதல்ல உங்க பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கங்க. ஓஹோ, பாத்த மாப்பிள்ள கட்டிக்க அம்மா தயாராயிட்டீங்களோ? அதெல்லாம் சொந்த விஷயம். அத பத்தி மத்தவங்க கிட்ட பேச நான் தயாரா இல்ல. என்ன
நான் என்னமோ எனக்கு தான் காது கேட்கலையோ நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இருந்தா ஆண்ட உன்ன இந்த வயசுலயே சோச்சு கூடாதுப்பா. சரியான ஆளு நீ, என்கிட்ட கையை காலாட்டி பேசுறத விட அதோ அதுகிட்ட போய் பேசு. உன் பாஸ் அதுக்கு தான் புரியும். ரொம்ப நன்றிங்க. என்ன பயந்தீங்களா? அவன் ஒரு பைத்தியக்காரன், என்ன ஊமன்ட்டான். நீங்க அதை நம்பி என்கிட்ட ஜாரமாரியா பேசிட்டு வரீங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, என் நடிப்பு உங்க நடிப்பு ரொம்ப டாப்புங்க. நெஜ ஊமை கெட்டுது போங்க. வாத்தியார் வீடுது, நம்ம வீடுங்க. என்னங்க நீங்கள் எந்த வீட்டுக்குள்ள போறீங்க? என்னங்க நீங்க என்ன வாத்தியார் பண்ணா? ஏங்க ஏங்க ஐயா, தெரியாம பாதுகாத்து வச்சிருந்தேன். சக்கரப்பட்டி முதல்ல சொல்லக்கூடாதா? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நீங்க உட்டாடியில நான் இருக்கிறது சக்கரப்பட்டியா பாவகாப்பட்டியா எனக்கே மறந்து போச்சுங்க. எவ்வளவு நாள் வாஜர் வேலை இருக்கீங்க? நான் 35 வருஷமா. நல்லாவே தெரியுது சர்வீஸ். எப்படி என்ன அடிங்க? ஐயோ, சரியா விசாரிக்காம அவசரப்பட்டுட்டேனே. அம்மா, என்ன சமாச்சாரம்? அப்பா ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா? ஆமாங்க, கல்யாணத்துக்கு பந்தல்காரில இருந்து பெட்டர்மாஸ்கார் வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க பொண்ணோட வர வேண்டியது, கெட்டி மாலை கொட்ட வேண்டியது, தாலி கட்டினதும் பொண்ணை எங்க வீட்டுல நீங்க மட்டும் போயிருக்கீங்க. தம்பி, என் பொண்ணு ஊமையான பிறகும் உங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு செய்யறாரா? காப்பி கிடைங்களா? பாருங்க, எங்க பரம்பரையில இடிக்கும் போது ஒண்ணும் புடைக்கும் போது ஒண்ணும் பேச மாட்டாங்க. குத்தும் போது என்ன பேசுறோமோ அள்ளும் போதும் அதே தாங்க. பத்திரிக்கை கொடுத்தாருங்க. இல்ல உங்க ஆளுங்க பேர் எதனா விட்டுக்கா பார்த்து சொல்லுங்க. என்ன வச்சிருக்கீங்க? என்ன பார்த்தா கோமாளி மாதிரியா தெரியுது? அது மோர், நீங்க காபின்னு நினைச்சு. புது செட்டுங்க, எல்லாரும் கேக்கடன் திண்ணில வச்சு பாட்டு கேட்டிருந்தேன். பக்கத்துல இருக்கிற பையன் தள்ளி விட்டான். வாங்க கொண்டாங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஒரே கைப்படம் இருக்கணும், அப்பதான் உருப்படும். ஆமா, இது சொந்த செட்டு தானே? ஏன் சந்தேகமா இருக்குதா? திருட்டு செட்டெல்லாம் நான் ரிப்பேர் பாக்குறது இல்ல. என்னது திருட்டு செட்டா? எங்க அண்ணன் பொண்ணு எடுக்கிற வீடுங்க. அது பொண்ணு எந்த ஊரு? அரசப்பட்டி. அரசப்பட்டியா? அரசப்பட்டியில முருகசன் தெரியுங்களா? தெரியும் மாவா. எங்க அண்ணன் அவர் பொண்ணு தானே கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னங்க புகை இது? இப்பதான கரண்ட் வந்திருக்கு. ஆமா, உங்க அண்ணன் அந்த பொண்ணு தான் கட்டிக்க போறாரா? அது எப்படிங்க முடியும்? எங்க அண்ணன் அவன் பார்க்க வேண்டிய பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டான். ஒரு பைத்தியக்காரன் அந்த பொண்ணு தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். புரியுதுங்களா? ஏன்னா சொன்ன எனக்கே ஒண்ணுமே புரியல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னன்னு? இத்தனை குழப்பத்துக்கு காரணமே அந்த பொண்ணு ஊமையானதுதான். ஏங்க பாடுதுங்க. கனெக்ஷனை மாத்தி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும்.
என்ன பத்தி நானே சொல்லிக் கூடாதுங்க. எங்க அப்பா வீட்டுல கட்டு கட்டா பணம் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆச்சுங்க, ஒரு 5 ரூபாய்க்கு மேல நான் திருந்ததே இல்லைங்க. என்ன சிரிக்கிறீங்க? எங்க அப்பா வருவார், கேட்டு பாருங்க. தம்பி, தமாஷா தான் பேசுறீங்க. நான் யாருகிட்ட பேசினாலும் என்ன விளையாட்டு எடுத்துக்கிறாங்களே தவிர என்ன ஒரு மனுஷனா மதிக்கவே மாட்டாங்க. சாப்பிடுங்க. என்னங்க இதெல்லாம்? குழந்தைங்க பிரியப்படுறாங்க, சாப்பிடுங்க. நீங்க என்ன உண்மையிலேயே ஒவ்வொரு மாதிரி கேவலப்படுத்துறீங்க. நான் இப்ப எது பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் படும். இத பாருங்க, என் பொண்ணு குரலை மறுபடியும் கேட்க வச்சீங்களே, அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது சரி. என்னண்ணா அதுக்குள்ள பாய போட்டேன்? மாப்பிள்ளை நீ, நான் எங்க லோன் சுத்திட்டு இருக்கேன். காலையில இருந்து எங்க போயிட்டு வந்து கேட்டா நீ ஆச்சரியப்படுவ. கல்யாணத்தை தூள் கிளப்பிடுவான். தம்பி, நான் கேட்க கூடாது. முத ராத்திரி எங்க வச்சுக்க போற? சுடுகாட்டுல. வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா 2 நாள் சேர்க்கணும் போல் இருக்கு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசே சரியில்லை. மனசு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னாதான் லீவு. போடா, போய் வேலையை பாரு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசு தெம்பாட்டா இருக்குது, உடம்பு தான் சரியில்லை. எந்த பகுதியில்? ஐயோ, நிறுத்தியா? யோ, உங்களுக்கு எல்லாம் லீவு கொடுத்துட்டு நான் என்ன கடையை மூட்டு போறதா? எவனவனுக்கும் கடையை மூடுறீங்க, எங்களுக்காக ஒரு நாள் கடையை மூடப்படாதா? கடையில யாரு? என்ன கல்லாவில ஒரு பயலையும் காணோம்? கூட்டம் கிட்ட வந்தா தானே கல்லாவில இருப்பானுங்க. யோ, சரக்கு மாஸ்டர் இப்படி வாயா? சொத்தை பிரிச்சாலும் சொந்தம் பிரியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமில்ல? என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன், அந்த கழுதைய முன்னால நின்று நடத்தி கொடுக்க சொல்லு. யார? உங்க தம்பி. அதே கழுதாதான். கேள்விப்பட்ட பெரிய பையன் என்ன மாதிரி வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா? அவ்வளவு அக்கறை உள்ளவன் முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது? நான் பார்த்து ஒண்ணு ஆக வேண்டியது இல்ல. தினமும் சின்னவனை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு. இந்தாயா, அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல உண்டாந்து கொடுக்க சொல்லு. புடிவாதத்தால இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணோட பரிதாபத்தை நினைச்சுதான் இவனுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நான் நினைச்சேன். ஆனா இவன் இந்த முடிவுக்கு வருவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா
சத்தியமா நான் இதுக்கு தடையா இருந்திருக்க மாட்டேன். ஆடவா, எனக்கு நெய் பந்த முடிக்க ஒரு பேரனை பெத்து கொடுப்பான்னு நினைச்சேன். கடைசியில இவனுக்கு நானே கொள்ளி வைக்கும்படி ஆயிடுச்சே.